ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்து கூழ்வத்தல் வந்து வீட்டிலையே ரெடி பண்ணலாம். இதுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க, ஒரு கப் அரிசி மாவு எடுத்துக்கோங்க. நான் இதில் பீட்ரூட் பாதி கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இது எப்படி பண்ணலாம்னு இப்போ பார்க்கலாம். ஒரு கப் அரிசி மாவு எடுத்தனால இதை வந்து பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. அதே அளவு கப்பில் நான் ஒரு கப் தண்ணி எடுத்திருக்கேன், இதை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா கலக்கி விட்ருங்க. ஒரு கப் மாவு எடுத்தோம், ஒரு கப் தண்ணி ஊற்றி நம்ம கலக்கி வச்சுருக்கோம். இதே மாதிரி கட்டி இல்லாமல் கலக்கி வச்சுக்கோங்க. இப்போ பீட்ரூட் எடுத்தனில் இதை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை மிக்சியில் வந்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்சியில் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம பீட்ரூட்டையும் இந்த அளவுக்கு அரைச்சி வச்சுக்கலாம். அரைச்சி ஜூஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இதில் ரெண்டு ஸ்பூன் தண்ணி ஊற்றி அரைச்சி நம்ம வடிகட்டி எடுத்துருக்கேன். இந்த மாதிரி எடுத்துக்கலாம் பீட்ரூட் ஜூஸ். இதில் கருவேப்பிலை எடுத்துருக்கல, இதை வந்து நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலையும் நம்ம இப்படி அரைச்சி வச்சுருக்கோம். இருக்கட்டும். நான் ஒரு 6 கப்புக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம எந்த அளவில் மாவு எடுத்தோமோ அதில் 6 கப் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதில் வந்து ஓமம் வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஓமம் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம். ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க 1 ஸ்பூன். கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிச்சு வருதுல்ல. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சோம்ல மாவு, இதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். கலக்கி ஆட் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சம் கட்டியானோடனே சில்கியாக பளபளன்னு வரும். அப்போ நம்ம இதை இறக்கிடலாம். அது வரைக்கும் நம்ம கைவிடாமல் கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு கிண்டி விட்டுக்கலாம். நம்ம வந்து கிண்டி விடாமல் இருந்தாலும் கீழே வந்து கட்டியாக படிஞ்சிடும் நமக்கு. அதனால் கிண்டி விட்டுகிட்டே இருங்க. இப்போ கொஞ்சம் கட்டியாக வந்திருக்கு பார்த்தீங்களா. இன்னும் கொஞ்சம் கிண்டி விட்டுக்கலாம். இது ரெடிமேடாக வீட்டிலே நம்ம பண்ணிக்கலாம். நமக்கு மாவு வீட்டில் இருந்தோன்னா ரெடிமேடாக நம்ம பண்ணிக்கலாம். இது நம்ம மாவு ஊற வச்சு அரைச்சி நம்ம பண்ணுவோம். இது வந்து ரெடிமேடாக இன்ஸ்டண்ட்டாக பண்ணி எடுத்துக்கலாம். 3 நாள் வரைக்கும் காய வைக்கணும் நமக்கு வெயிலில். அருங்க கொஞ்சம் கட்டியாக வந்திருக்கு பார்த்தீங்களா. இன்னும் கொஞ்சம் 1 நிமிஷம் நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நம்ம 1 கப் மாவு தான் எடுத்தோம். இந்த அளவுக்கு மாவு வெந்து கட்டியானோன்னே நம்ம இறக்கிடலாம். மாவு நல்லா வெந்திருக்கு. மாவு ஷைனிங்காகவும் ஆகிட்டு பாருங்கள். இப்போ நம்ம இதை இறக்கிடலாம். இந்த மாவை ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். பீட்ரூட் ஜூஸ் ரெடி பண்ணி வச்சோம்ல, இதை ஆட் பண்ணிக்கலாம். ஃபுட் கலர் நம்ம சேர்க்கல, நேச்சுரலாக நம்ம கலர் சேர்க்குறோம். ஃபுட் கலர் சேர்க்காமல் நேச்சுரலாக இப்படி கலர் சேர்த்துக்கோங்க. இருக்கட்டும். இன்னொரு பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பில ஜூஸ் ரெடி பண்ணி வச்சோம்னா இதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நமக்கு க்ரீன் கலர்லையும் ரெட் கலர்லேயும் நமக்கு ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம கூழ்வத்தல் ஊற்றிக்கலாம். ஊற்றிக்கலாம், சின்னதாக ஊற்றிக்கோங்க. நம்ம என்ன அடுத்தது பீட்ரூட் இதை ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம பீட்ரூட்டும் ஊற்றிட்டோம். நான் அடுத்தது கருவேப்பிலை இருக்குதுல, இதையும் நம்ம ஊற்றிக்கலாம். நல்லா காயட்டும். வெயிலில் 3 டேஸ்க்கு நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம். கூழ்வத்தல் வந்து 3 நாள் வெயிலில் காய வச்சு நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரை பண்ணதுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க.
எண்ணெய் காயலை கொஞ்சம் காயட்டும். நம்ம வெள்ளை குழவத்தில் பொரிச்சு எடுத்துக்கலாம். வீட்டிலேயே நமக்கு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இதை இது ஈஸியாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம், ஆனால் வெயிலில் காயறதுக்கு நமக்கு வந்து டைம் ஆகும். சிம்மில் வச்சு கொடுத்துக்கோங்க. நமக்கு ஹையில் வச்சோன்னா அது நல்லா கரிஞ்சி வந்துடும். ஒரு கண்டெய்னரில், டைட் கண்டெய்னரில் நீங்கள் மூடி வச்சுட்டாலே போதும், நல்லா கிறிஸ்பியாகவே இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அப்பப்போ எடுத்து பொரிச்சுக்கோங்க. பீட்ரூட் போட்டோம்ல, இதை ஆட் பண்ணிக்கலாம். பீட்ரூட் வந்து நம்ம குறையாதான் போட்டோம், நீங்கள் நிறைய போட்டு கூட இது பண்ணிக்கலாம். இதே எடுத்துடலாம். சோப்பில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதே எடுத்துடலாம். கருவேப்பிலை மணத்தோடு சூப்பராக இருக்கும். அது கருவேப்பிலையும் நமக்கு நல்லது தானே, எடுத்துடலாம். எல்லாமே ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள். இந்த கூழ்வத்தல் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தானா, மால்ஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.